அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பவளச்சுண்ணம். பவளச்சுண்ணம் பொதுவாக சளிக்கு வேலை செய்யும். இது பல மூலிகை சாறு விட்டு அரைச்சி புடம்போடலாம். அதில் இந்த மருந்து வந்து கார்த்திகை, மார்கழி, பங்குனி இந்த 3 மாதம் மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்ற 9 மாதங்களும் சாப்பிட்டுக்கலாம். இது தேரையார் யமகவன் மேலே சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இதை அரைக்கிற பொருள் வந்து எருக்கம்பால், கீழாநெல்லி, முயல் ரத்தம், கற்பூர செலாசத்தை சேர்த்து பண்ணுறது, மயிலம்பூச்சாறு, மூங்கில் சமளச்சாறு, புண்ணை சமளச்சாறு, சுரபுண்ணைச்சாறு, இப்படி பல வகையாக செய்யலாம். இதில் வந்து நம்ம பண்ண பாகம்னு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து சயா காசம், குற தொண்டை கரகரப்பு, அஸ்தி சூடு, மேகக்காங்கை, சுரம், அதேமாதிரி நீண்டு தாயில் அது கொடுக்குற காய்ச்சி தீப்பு பண்ணுறது, இது எல்லாமே இந்த மருந்து செய்யும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கடற்கரையோரத்தில் மீனவர் வலையில் சிக்கிற ஒரு பவளை புத்து. அதாவது உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே செடி முளைச்சிருக்கு. அந்த செடியை வந்து கரையான் அரிக்கிற மாதிரி, கரையான் கூடு மாதிரி ஒரு சுண்ணாம்பு சத்துடைய ஒரு சின்ன நுண்குருமிகள் ஒன்றா சேர்ந்து இந்த புத்து உருவாகுது. இது தற்சமயம் வந்து கடையில் கிடைக்காதனால நம்ம அப்படி கடற்கரை போயிருக்கும்போது கலெக்ட் பண்ணதை வச்சு மருந்து எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அது வலையில் சிக்கிறதுக்கு சும்மா கீழே போட்டு போகிறாங்க, அதை யாரும் யூஸ் பண்ணலை. அதோட மருத்துவ குணம் தெரியறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதை உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த மூலிகையோட நரம்புலாம் தெரியும், வெளியில் வந்து சுண்ணாம்பு பாறையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து அரைக்கிற மாதிரி மிருதுவாக மாற்றணும். அதுக்கு வந்து எலுமிச்சம்பழச்சாறு, அந்த எலுமிச்சம்பழம் நாட்டு எலுமிச்சம்பழம், தோல் வந்து மெல்லியதாகவும் பழம் சிறியதாகவும் இருக்கும், ஆனால் சாறு நிறையா வரும். இந்த எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 100 பழத்தில் சாறு எடுத்துக்கிட்டு நம்ம அப்படி கலெக்ட் பண்ண அந்த பவளப்புத்துக்களை நுணுக்கி அதை தான் இதில் கரைக்க போகிறோம். கடல்லேருந்து வரக்கூடிய அனைத்து பொருளும், சங்கு, பலகரை, சிப்பி, கடல் நுரை, பவளம், இது மாதிரி அனைத்துமே எலும்பிச்சம்பழச்சாறு பட்டதும் கரையும். அதுவும் இல்லாமல் அந்த 5 பொருள்னு சொல்கிறாங்களே, கடல்லேருந்து வரக்கூடிய 5 மருத்துவ குணமுடைய பொருள் அனைத்துமே சுண்ணாம்பத்துடையது. நம்ம பஸ்பம்னு சொன்னாலும் அது வந்து சுண்ணாம்பு தான். அதனால் சங்கு பருப்பம், பலகரை பருப்பம், நத்தை பருப்பம், கிளிஞ்சல் பருப்பம், பவளப் பருப்பம் அப்படின்னு பருப்பம் வர்றது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ணணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சிறிது தண்ணீர் விட்டு குழச்சிக்கிட்டு அதில் இந்த பருப்பமாக செந்தூரமாக சுண்ணமாக நினைக்கிறத அதை கொஞ்சம் அதில் போட்டு பார்த்தோம்னா அது மஞ்சள் வந்து குங்குமம் மாதிரி செவக்குதான்னு பார்க்கணும். அப்படி செவந்துச்சுன்னா அதெல்லாம் சுண்ணம். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும். அதை நெய் வெண்ணெயில் தான் சாப்பிடணும். எக்காரத்தை கொண்டு தேனில் சாப்பிடக்கூடாது. அப்படி தேனில் சாப்பிட்டிங்கன்னா நாக்கெல்லாம் புண்ணாயிரும். அப்போ எலுமிச்சம்பழச்சாரில் கொட்டையை நீக்கியாச்சு. கொட்டையை நீக்கிட்டு நம்ம அந்த கலெக்ட் பண்ண பவளங்களை தட்டி அந்த மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துருக்கோம். அந்த இதை இப்போ நம்ம அதில் கரைச்சி அதை கரைக்க போகிறோம். அந்த இதில் எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பழச்சாரில் அந்த நீக்கி வடிகட்டியிருக்கோம். அந்த வடிகட்டினதில் இது எல்லாத்தையும் உள்ளே போடுறோம். போட்டதும் பொங்க ஆரம்பிக்கும். உப்பும் புளியும் சேர்ந்தால் என்னாகும் அது மாதிரி, ஏன்னா இந்த இதெல்லாம் சுண்ணாம்பு சத்து இயற்கையாக இருக்கிறது அல்லவா. அப்போ அது எலுமிச்சம்பழச்சாரில் போட்டதும் கொஞ்சம் சூடு உண்டாகும். அதனால் நீங்கள் போடும்போது ஒரு மெட்டல் பாத்திரம், எவர் சில்வர் அல்லது மண் சட்டி இல்லாட்டி இரும்பு பாத்திரம் இப்படி ஏதாவது ஒன்றில் போட்டு அதை ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா அதில் பாருங்கள் பொங்குது, பாருங்கள் பொங்கி அடங்கிரும். இது என்னென்னா 1 வாரம் வந்து இதை வந்து அனுமயமாக கரைச்சிரும். எல்லாமே கரைஞ்சி பவுட்ரு மாதிரி ஆயிடும். இப்போ என்ன செய்யணும், இப்படி 1 நாள் இப்படி கலக்கி விட்டு அப்படியே வச்சிடணும். 24 மணி நேரம் நம்ம கலக்கலக்க நுர வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கழிவையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்காது. இப்போ எடுத்து பார்க்குறோம். இப்போ பாருங்கள் அழுக்கெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ பவளை மட்டும் தனியாக திட்டுற மாதிரி இதை அப்படியே வந்து ஒரு மூலையில் வச்சிடணும். 2-3 நாள் கழித்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் மாற்றி சமதளமாக ஒரு அகலமான பாத்திரத்தில் பரப்பி வச்சிடணும். இப்போ அதோடய வீரியெல்லாம் குறைஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு ஓரமாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சு ஒரு 5 நாள் விட்டுட்டிங்கன்னா அப்படியே காஞ்சி செட் ஆயிரும். அது ஈரமே இருக்காது. அதை வந்து இப்போ அதை வந்து தனியாக அந்த பிளேட்லேருந்து எடுக்கிறோம். மேலே கொஞ்சம் அழுக்குகளாக இருக்கிறனால கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ரோஸ் கலரில், தாமரப்பு கலரில் இருக்கும் அந்த பவளம்.
இப்போ அதை எடுத்து பாத்திரத்தில் போடுறோம். இது வந்து பேர்க்குறோம். அதுக்கப்புறம் அதை நைஸாக துகளாக மாற்றணும். இது எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எடுத்ததும் பிளாஸ்டிக்கில் போட்டு பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆயிரும். அதனால் இதை நல்லா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஆகி 2-3 நாள் கழித்து இது மாதிரி ட்ரையில் விட்டு வெயிலில் வைக்கிறாலும் சரி, அல்லது வீட்டு ஒரு மூலையில் வச்சுட்டாலும் சரி, அதுவே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இந்த எலுமிச்சம்பழச்சாரை இல்லாமல் எல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இரும்பு உரலில் தனித்தனியாக இடிக்கணும். எல்லாத்தையும் இடித்து 100 நம்பர் சல்லடையில் சலிக்கணும். சலிச்சுட்டு தான் நம்ம பவளத்தை சுண்ணம் பண்ண முடியும். இதை அப்படியே போட்டோன்னா நெருப்பு சரி வர எல்லா பகுதிக்கும் போகாது. அதனால் இதை ஒரு தடவை இடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். இப்போ இரும்பு உரலில் அது ஒவ்வொரு கட்டிகளாக எடுத்து போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கிறோம். இடித்து போட்டு சல்லடையில் வச்சு சலிக்கிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கனால காற்றுல அதிகம் அதை பறந்து போகும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அது பறக்காத மாதிரி காற்று வாட்டம் இல்லாமல் கொஞ்சம் நிசப்தமாக இருக்க இடத்துல சலிக்கணும். சலித்தோம்னா நல்ல அதாவது இளம் சிகப்பில் நமக்கு பவுட்ரு கிடைக்கும். இந்த பவுட்ரை அந்த சட்டியில் போடணும். மொத்தம் எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக கடைசியில் கொஞ்சம் திப்பி மாதிரி இருக்கும். அதை முதல் சட்டியிலோட முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பவுட்ரை வந்து அதுக்கு மேலே கொட்டணும். கொட்டி லைட்டாக ஆட்டினோம்னா இது சமமாக போய் உட்காந்துக்கிறோம். இப்போ நீங்கள் எருவாட்டியில் புடம் போடும்போது உங்களுக்கு சீரான நெருப்பு எல்லா பகுதிக்கும் கிடைக்கும். இப்போ இந்த மருந்து வந்து ஒரு படத்தில் முடிகிற கிடையாது. ஆக்சுவலாக வந்து 4-5 படம் போகுது. 4-5 படத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த வெண்மையான சுண்ணத்தை பார்க்க போகிறீங்க. இப்போ நான் ஒரு படம் போடுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வெறும் எலுமிச்சம்பழ சாறில் ஊறி இருக்க அந்த பவளத்தை எடுத்து ஃபஸ்ட்டு படம் போடுறோம். அப்புறம் நீங்கள் தேவைப்படுற மூலிகை சாரோ, முயல் ரத்தமோ, கண்டங்கத்திரி சாரோ, தேல் கொடுக்கு சாரோ, தூதுவளை சாரோ, இப்படி ஏதோ ஒன்று விட்டு அதுக்கு அடுத்து படம் போட்டுக்கலாம். அது எது வேணாலும் போடலாம். பவளத்தோட மருத்துவ குணத்தை வீரியப்படுத்துறதுக்கு தான் அந்த சாறு. இயற்கையாகவே பவளத்துக்கு அந்த மருத்துவ குணம் இயற்கையாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து செவ்வாயோட ஆதிக்கம் உடையதுனால, செவ்வாயினா நம்ம உடம்புல வந்து இரத்தத்துக்குரிய காரகம்னு சொல்லுவாங்க. அதனால் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதில் இதுக்கு நிகர் எதுவும் கிடையாது. இதை வச்சு வாத நோயை சரி பண்ணலாம், பிரெயின் டியூமரை சரி பண்ணலாம். இதுக்கு நீங்கள் கொடுக்குற அனுபவம் அதை பொறுத்து, அதாவது நோய்க்கு அடைஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை வச்சு பல நோய்களை மேலும் சரி பண்ணலாம். இது ஒரு அருமையான மருந்து. இப்போ அந்த இடித்த அந்த பவளத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போடுறோம். புடம் போடுற பாத்திரத்தில் போட்டு அதை சமன் பண்ணிடணும். அதை லைட்டாக அப்படி ஆட்டி விட்டிங்கன்னா அது சீராக ஒரே சமமாயிரும். இப்போ கீழே எருகில் புடம் வைக்கும்போது கரெக்டாக போகும். அது என்ன வில்லை தட்டி வைக்காமல் இப்படி போடுறோன்னு பார்க்காதீங்க. இதுக்கு வந்து இப்போ சுண்ணாம்பு சீலை அல்லது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சாக் பவுடர், அதை வச்சு சீலை பண்ணிங்கன்னா உடனே காஞ்சிடும். களிமண்ணில் தான் பண்ணுவேன், புத்து மண்ணில் தான் பண்ணுவேன்றாங்க, அதில் பண்ணுங்கள். ஒன்றும் உங்களை எதுவும் குறை சொல்லலை. அப்படி பண்ணுற சிறப்பு தான். கிடைக்காதவங்க இது மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் போட்டுக்கோங்க. இது காயின்னு அவசியம் கிடையாது, உடனே வச்சுக்கலாம். படம் ஒரு 30 வராட்டி கீழே அடிக்கிருக்கு. அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு மேலே ஒரு 20 வராட்டி அடிக்கிருக்கு. மொத்தம் 50 வராட்டி இதில் படம் போடுறோம். படம் போட்டு எடுத்து அடுத்த நாள் பிரிக்கணும். பிரித்தோம்னா மருந்து இருக்கும், லைட்டாக தான் வெளுத்துருக்கும். அதை எடுத்து மறுபடியும் மேலும் 4-5 படம் போடும்போது இது மாதிரி வெந்நீராக சுண்ணம் கிடைக்கும். இந்த சுண்ணம் வந்து ஃபேன் காற்றுலேயே பறந்து போயிடும், ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ நைஸான சுண்ணம் அது. இதை அரிசியோட அதாவது நெய்யில், வெண்ணெயில், வேறு ஏதாவது லேகியத்தில் வச்சு சாப்பிட்லாம். தூதுவள லேகியத்தில் அருமையாக வேலை செய்யும். ஒரு 4-5 படம் போட்டால் தான் இப்படி வெள்ளையாக மாறும். இப்போ நான் ஏற்கனவே முடித்த பவள சுண்ணத்தை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வெண்மைனா இதுதான் வெண்மை, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அவ்வளோ வெண்மையாக இருக்கும், ஃபைன் பவுடராக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த மருந்து முடிஞ்சால் செய்து பாருங்கள். அனைத்து வைத்தியர்கிட்டும் இருக்க வேண்டிய முக்கியமான மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சா ஷேர் பண்ணுங்க. மே 1 வந்து நம்ம சேனலுக்கு முக்கியமான நாள். நம்ம சேனல் ஆரம்பித்து 1-4 மாதம் ஆகுது. இந்த 4 மாதத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அது நேற்று தான் நிறைவடைஞ்சிச்சு. அதுக்கு அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மறுபடியும் மீண்டும் நன்றி, மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். புதுசாக யாரும் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷன் கேட்கும், அதில் ஆள்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனே கொண்டு வந்துடும். அந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
மீண்டும் நாளை வேறொரு மருந்து செய்முறை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.